வேதபாவி இன்னையோட 19வது நாள், அதாவது நெகட்டிவ் 19, வழக்கம் போல் வேலைக்கு போயிட்டு வந்து பார்த்தேன், தண்ணி பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால எங்கள் பெரியப்பா இன்னைக்கு தண்ணி பிடிச்சிட்டாரு. செடி ரொம்ப வாடி இருந்துச்சான், அதனால் அவர் முன்னாடியே பிடிச்சிட்டாரு. இருந்தாலும் நான் வந்து பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்டு செக்அப் பண்ணிட்டேன். வெயில் அதிகமாக செத்தையும் அதிகமாகுது, அதாவது சருகு கொட்ட ஆரம்பிக்குது பயங்கரமாக. இன்றைக்கி நம்மளால் இதை க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தினால இன்றைக்கி க்ளீன் பண்ண முடியல. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிடணும். ஓரளவுக்கு எல்லா செடியும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. செடி வளர்க்குறதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை இருந்தால் மட்டுமே வந்து ஒரு செடியை வளர்த்தெடுத்துட்டு வர முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நான் இவ்வளோ பொறுமையாக இருந்ததில்லை, இந்த நாள் இங்கே முடியுது, நாளை சந்திக்கிறேன். இன்றைக்கி 20, அதாவது விதைப்பாவி இன்னையோட 20 நாள் ஆச்சு. அப்படியே பைப்பில் தண்ணி வந்துச்சு, வேலையை முடிச்சுட்டு வந்து பைப்பில் தண்ணியை எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்து பார்த்தேன். நம்ம வெட்டி வச்சுருந்த வாக்கையெல்லாம் ஒரு வழியாக கோழி களைச்சிருச்சு. கோழி ஆடு மாடு எல்லாத்துக்கும் போக தான் நமக்கு, இதுக்கெல்லாம் மிஞ்சினது மட்டும்தான் மனிதனுக்கு. அதுபோல் தான் நமக்கு வந்து இதுவும் இருக்குது. நம்ம வெட்டி வச்சுருந்த வாக்கையெல்லாம் ஒரு வழியாக களைச்சிருக்கு, பரவாயில்ல, நம்ம திருப்பி அதை சீரமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தண்ணி பிடிக்க ஆரம்பித்தேன். அடிக்கிற வெயிலில் மேலே உள்ள அந்த லீஃப் இலைகள் வந்து பயங்கரமாக வாடிடுது, அதனால் மேலே லைட்டாக தண்ணி பிடிச்சி விட்டேன். இது மேலே பிடிக்கிறதுனால நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல, ஆனால் வாடி இருக்கிறது வந்து தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் பயங்கர ஃப்ரெஷ் ஆகிடும். அதை நான் உங்களுக்கு கடைசியில் தான் கட்ட முடியும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நம்ம இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணியே ஆகணும், அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும், ஓரளவுக்காச்சும் நமக்கு வந்து வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால இன்றைக்கி வந்து நம்ம இதை கட்டாயம் க்ளீன் பண்ணியே தீர்றோம். Thank you.
ஒரு வழியாக எல்லாத்துக்கும் தனி பிடிச்சி முடித்ததுக்கு அப்புறம் நாயகன் மீண்டும் வரான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுக்கம்பு எடுத்துகிட்டு வந்தேன். ஃபீவர் முடிஞ்சு அடுத்த நாள் நம்ம கொஞ்சம் வேலை கூடுதலாக இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம தானே செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கூட்டுக்கம்பை கொண்டு வச்சுட்டு வரலான்ட்டு போனேன். சரி வாங்க நம்ம வந்து ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா அந்த இலையெல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒவ்வொன்றா காட்டுறேன். இந்த குழியில் மூணு செடி புதுசாக முளைச்சிருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த இலைகள்லாம் வாடி இருந்துச்சு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. நல்ல வளர்ச்சி இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வச்ச அந்த குப்பையை தவிர இதுக்கு வேறு எந்த ஒரு ஊட்டச்சத்தும் இதுவரையும் கொடுக்கவே இல்லை. அதாவது உரமாக இருந்தாலும் சரி, ஆர்கானிக் உரமாக இருந்தாலும் சரி, எதுவுமே கொடுக்கல. இது தன்னால் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இங்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பந்தலோட ஹைட்டுக்கு, அதாவது அந்த பந்தலோட ஹைட்டு 5 அடி இருக்கும், அந்த 5 அடிக்கும் இந்த செடி கொடியாக படர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா எல்லாருக்கும் தண்ணி பிடிச்சி முடிச்சாச்சு, குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.